வணக்கம் மக்களே, நீங்கள் பற்றி கொண்டு இருப்பது மிஸ்டேக் உள் ஹோஸ்ட். நான் அவங்க லிஸ்டே ரசிகன். என்னங்க சின்னத்து அந்த கதையை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, ஒரு வழியாக நாளைக்கு எப்படி மானா ரிலீஸ் ஆகும், நாளைக்கு எல்லாம் ஷோக்கு படம் ரெடியாக இருந்திருப்பீங்க. ஆனால் கரெக்டாக மானாடு போஸ்ட் பண்ண உங்களுக்கு 8 மணி செய்தி வந்திருக்கும். அதுக்குள்ளே தள்ளி வச்சிட்டிங்களா? எப்படி வாய்ப்பே இல்லை அதுக்கு நினச்சேன். ஒன்று ஒரு நாள் தான் அதுக்குள்ளே எப்படி தள்ளி வைப்பாங்க நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அஃபிஷியலாக சுரேஷ் காமாட்சி ட்வீட் விட்டிருந்தார். நிறைய கனவுகளோடு படைக்கப்பட்ட படைப்பு இதன் பிரசவ தேதி நோக்கி காத்திருக்க தவிர்க்க இல்லாத காரணங்களால் மாநாடு தள்ளி வைக்கப்படுகிறது ஒரு ட்வீட் போட்டார். அதில் செத்துட்டேங்கண்ணா, போங்க, ரொம்ப சேடாயிடுச்சுங்க. என்ன பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 11:30 அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார், நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க நாளைக்கு மாநாடு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். வெங்கட் பிரபுனால சொல்லியிருந்தாருங்க நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் மாநாடு போய் தேட்டர்லேயே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிக்கிறாங்க. வேறு லெவலுங்க. மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. என்ன பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எக்கச்சக்க தேட்டர்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறையா தேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த எங்கே என்ன நல்ல வர நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுதுங்க, கன்ஃபார்மாக மாநாடு படம் வேறு லெவலில் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மாநாடோட ஸ்னீக் பிக் காட்சி ரிலீஸ் ஆச்சு. 2:23 டியூரேஷன் டைம் நல்லா இருந்துச்சுங்க. சிம்பு, கல்யாண் பிரியதர்ஷன், பிரேம்ஜி நினச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. 2 மிஷன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மாதிரி யாரும் பறக்க வந்தால் போய் பாருங்கள். மட்டும் இல்லாமல் இது மன்மதன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ஸ்டில்லு இதுக்காக தேட்டரில் வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சாங்க. சிம்பு, மாநாடு, மன்மதன் வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சா. ஆனால் கடைசியில் படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியுங்க. எங்கள் ஊர்லலாம் காலைல 11:00 தாங்க ஃபஸ்ட் ஷோ போட்டுருக்காங்க. பார்ப்பாங்க, நாளைக்கு பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் தலைவன் அவர்கள் சீக்கிரட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து நான் என்னோட 50வது படம் நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிறப்போ வேறு லெவலில் இருக்க போதுங்க. எஸ்டர் 50th மூவிக்கு வெயிட் பண்ணுறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் நிறைய கற்றுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் ஆன்மீகத்தில் முக்கியமாக இருந்ததுன்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் உடற்பயிற்சி உள்ளத்தை சரி பண்ணால் அப்புறம் வெளியே எல்லாம் சரியாயிடும் அவரே சொன்னாருங்க. நிறையா சரி பண்ணால் அதனால்தான் என்னால் இப்போ படத்தில் கரெக்டாக நடிக்க முடியுதுன்னு சொல்லிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டாரோட 50க்காக வெயிட் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவரோட டைரக்ஷன் என்ன படமாக வரப்போது, வல்லவன் 2வா, மன்மதன் 2வா, அப்படி இல்லைனா வேறு எதாவது படமா, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னவாக இருக்குன்ட்டு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட் பாய்.